யாரப்பா உன் அருளும் பிச்சையும் எனக்கு என்னைக்கு வேணும். மாமும் பொண்ண கல்யாணம் பண்றதுக்கா பட்டணத்துக்கு வந்து படாத பாடுபடுறேன். கையில இருந்த பணமெல்லாம் போச்சு. இத பாரு, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, இந்த தேங்காய் கூட பக்கத்துல ஒரு கடையில திருடினதுதான். நான் என்ன பண்ணுவேன், நான் எது செய்தாலும் தப்பாவே முடியுது. மேனேஜர் சிகரெட்டை கொளுத்த போனா அவர் தலையே பத்தி எரியுது. அதனால இனிமே எந்தவித அசம்பாவிதமும் என் வாழ்க்கையில நடக்காம நீதான் கூட இருந்து என்ன காப்பாத்தணும். இல்லையாரப்பா கணபதியப்பா, என் கண் ஆபரேஷன் ரொம்ப நல்லபடியா நடந்தது. ரொம்ப நன்றி கணபதியப்பா, ரொம்ப நன்றி. சைசில் பெரியவனே, சங்கடங்கள் தீர்ப்பவனே, மவுசில் வருபவனே, மண்ணுலகை ஆள்பவனே, என் மனக்குறையை தீர்த்தல் வாய். இப்பதான் இந்த கண்ணை சரி பண்ண, அதுக்குள்ள அடுத்த கண்ணை ரிப்பேர் பண்ணிட்டானே. பிள்ளையாரப்பா மாட்டி விட்டியே, இந்த ஆள் கடையில தான் தேங்காய் திருநே. பிள்ளையாரப்பா நல்லா மாட்டி விட்டியே. எஸ்கே பிள்ளையாரப்பா, அப்படி பண்ணலாமா நீ? என் பேர் ராஜதுர, எனக்கு வேலை இல்லன்னு வடபழனி முருகன் கோயில போய் சாமி கும்பிட்டயா, உடனே முருகர் என் கனவுல வந்து நேர ஆரோக்கிய பவன் ஹோட்டலுக்கு போ, அங்க உனக்காக ஒரு வேலை காலியா இருக்கு ஓடுனாரு. அப்படியே ஓடி வந்தயா. அப்படியா, இன்னைக்கு முருகன் உன் கனவுல வந்தாருனா ஹோட்டல்ல வேலை காலி இல்லன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சேன்னு சொல்லி போ. தம்பி நீ வாப்பா. கூப்பிட்டீங்களா முருகா? ஆமா, தினமணி கோயிலுக்கு போய்வியா? ஆமாயா, நான் ஒரு முருக பக்தர். ஐ முருகரே, அறுபடி வீடு இருக்கே, நீங்களே என்ன மாதிரி ஒரு முருக பக்தர் போல இருக்கே. ஐயா நான் அறுபடி வீட்டுக்கும் நடந்தே போயிருக்கேயா. என்னது, அறுபடி வீட்டுக்கும் நடந்தே போயிருக்கேன்? என்னால நம்பவே முடியலையாப்பா. என்னாலயே நம்ப முடியலையா? ஐயா இதான் நான் வச்சுக்கங்களேன், நான் மதுரையில இருந்து அப்படியே நடந்து அழகர் மலை தாண்டி பழமுதிர் சோலை வந்தயா. சரி, பழமுதிர் சோலையில சாமியை கும்பிட்டுட்டு அந்த வாழைப்பழத்தை வாங்கி குரங்குக்கெல்லாம் போட்டுட்டு அப்படியே நடந்து 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 எங்க திருப்பரங்குன்றம் வந்தயா. சரி, திருப்பரங்குன்றத்துல சாமியை கும்பிட்டுட்டு பால் காவடி எடுத்துட்டு சிங்கிள் டீ கூட குடிக்காம அப்படியே நடந்து 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 பழனி போய் சேர்ந்தயா. சரி, பழனியில முருகரை கும்பிட்டு பஞ்சாமிரத்தை வாங்கி நக்கிட்டு வாய கூட கழுவாம அப்படியே நடந்து 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 போய் திருச்செந்தூர் வந்து கடல்ல குளிச்சிட்டு சாமியை கும்பிட்டுட்டு நாக்குல அழகு குத்திக்கிட்டயா. என்னது, நாக்குல அழகு குத்திக்கிட்டயா? எப்படிப்பா? வேணாம்டா, முருகர் கோவம் வந்தா ஆரோக்கியம் போல அழிச்சிருவாரு. நீ ராஜதுரல்லே? ஆமா. நீ உன்னிடா? உன் கூட அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சல்ல, அந்த உன்னிடா? ஆமாண்டா, கரெக்ட். இப்ப ஞாபகம் வந்துருச்சு, நீ கூட டீச்சருக்கு லவ் லெட்டர் கொடுத்து என்ன மாட்டி விட்டிய. அதுக்குதான் உங்க புருஷங்கிட்ட மாட்டி விட்டேன். சரி, எப்படி இருக்க? நீ சூப்பரா இருக்க. நீ எப்படி இருக்க? அது எப்படி சொல்றது? ஏன் மேல கேட்டு இந்த ஹோட்டலுக்கு வந்த வந்த இடத்துல கேஷியர் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஊசியை இப்படி குத்தி அப்படி எடுத்துட்டா, கொஞ்சம் ரத்தம் வீணா போயிடுச்சு. அதுக்காக தீவிரவாதி துரத்துற மாதிரி துரத்தி அடிக்கிறானுங்க. நீ கவலைப்படாதே, இந்த ஹோட்டலே என்னதுதான். எடோ எந்த அளவு கூட கொண்ட போறீங்க, சாரி சண்டை போடுறீங்க. போடா. சரி சார். நீ ஹோட்டல் ஓனரா? ஆமா. இன்னும் உனக்கு அந்த நாக்கு புரள்ற பழக்கம் வந்துட்டு போலியா? பேசாம இந்த பொண்ணியை நீ கல்யாணம் பண்ணிக்க. இந்த மாசத்துல நல்ல நாளா இல்லையே? ஒன்பதாம் தேதி ரொம்ப விசேஷமான நாள். என்ஜாய். சாப்பாட்டுக்கு ரவா லட்டு தான். நீங்க நீங்க இங்க போன் பண்றதுக்கு நிக்கிறீங்களா? பின் எதுக்காக நிக்கிறீங்க? ஒரு ஃப்ரெண்டு வரணும். ஓ, ஃப்ரெண்டு வரணுமா? இங்க இருந்த ஃப்ரெண்ட் உங்களுக்கு இருக்காரு? இருக்காரா? எப்ப? ஹலோ,
உங்க ஃப்ரெண்டு இங்கதான் எங்கேயோ இருக்காருன்னு சொன்னீங்க, இன்னும் வரல போல இருக்கு. அப்ப உங்களுக்கு சிரமம் இல்லைன்னா மேல என்னோட ரூம் இருக்கு. அப்படியா? எனக்கு கம்பெனி கொடுங்க. உங்களோட வரத்துக்கு எனக்கு ஆட்சியமும் இல்லை, எனக்கு சந்தோஷம்தான். பிளீஸ் கம். எங்க பசங்களுக்கே சிக்னல் கொடுக்குறியா? அடிச்சா சரியாயிடும். ஆசல் பக்கம் வந்து தொலைச்சிடுவேன். அவ்வளவு மேல காதலாயி கசிந்து கண்ணீர் மல்க நான் வைக்கிறா? எப்படிடா? எனக்கு யூனிஃபார்மும் கொடுத்து சாப்பாடு போட்டவன் நீ, உனக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேனா? எங்கிட்ட கைவசம் நிறைய ஐடியா இருக்கு. ஐடியா நம்பர் ஒன், ரஜினி நடிச்ச அண்ணாமலை படம் பாத்திருக்கேன். நீ நான் சினிமா பார்க்க வரல. நீ ஏன் டியூப் லைட்டா இருக்கன்னு இப்பதான் தெரியுது. உன் காதல் எங்கிருந்து ஓகே ஆகும்? அந்த படத்துல ரஜினி குஷ்பு லவ் எப்படி ஓகே ஆகுதுன்னு தெரியுமா? எப்படி? பாத்ரூம் குள்ள நுழைஞ்ச பாம்பு பிடிக்கிறதுக்காக ரஜினி உள்ள போவாரு. அங்க ஏற்கனவே பொட்டு துணி கூட இல்லாம குஷ்பு குளிச்சிட்டு இருப்பாங்க. அதை இவர் பாத்துட்டு கடவுளே கடவுளே பாத்துட்டு பாத்துன்னு காப்பாத்து காப்பாத்துன்னு கதறிட்டு வெளியே ஓடுவாரு. வெளியே வந்து ஒரு சும்மா இருந்தாரா, ஊரெல்லாம் அதையே சொல்லிட்டு இருப்பாரு. அவர் வாய் மூடுறதுக்காக குஷ்பு அதே வாய் மேல கப்பு ஒரு முத்தம் கொடுத்துருவா. அப்பவே ரெண்டு பேருக்குள்ள லவ் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அப்போ நிஷா குளிக்கும் போது நான் குஷ்பு பாத்ரூம்ல பாம்போட நல்லே. ஆமா, பாம்ப விடு. ரஜினி பாத்ரூம்ல கீரிய விடு. ஒவ்வொருத்தர் பாத்ரூம்ல ஒன்னா விட்டுட்டு இருந்தா காதல் புட்டுக்கும். ஏன்டா டே ஜொல்லுட்டா போதுண்டா? நீ நேரா போ, அங்க ஸ்கிப்பிங் ஆடிக்கிட்டு இருக்கா பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வேர்க்க விறுவிறுக்க பாத்ரூம் குள்ள போ. அதுக்குள்ள நீ அட்வான்ஸா போய் உள்ள ஸ்டே பண்ணிக்கோ. அவ குளிக்க ஆரம்பிச்சதும் இன்னைக்கு அந்த மாதிரி ஐயோ ஐயோ கடவுளே கடவுளே பாத்துனே பாத்துனே அப்படி கத்திட்டே ஒளிய ஓடிவா. அவ உன் வாயை மூடுறதுக்காக குஷ்பு மாதிரி நிஷா ஒரு கிஸ் அடிப்பா. அடுத்த நிமிஷமே ஆட்டோமேட்டிக்கா லவ் ஸ்டார்ட் ஆயிடும். காப்பர் ஐடியா, சூப்பர் ஐடியா. நிஷா 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 நிஷா, அடா பாவி, முதுகெல்லாம் ஸ்பீட் பிரேக்கர் ரேஞ்சில வீங்கி கிடக்கு. இன்னும் அவ பேரையே சொல்லிக்கிட்டு இருக்கான். காதல்ல பூந்துட்டாலே சூடு சுரணை இல்லாம போயிடுங்கிறது உண்மையாதான் இருக்கு. எதுக்கும் சொரணை இருக்கா செக் பண்ணி பாத்துருவோம். இருக்கு இருக்கு, சூடு இருக்கா செக் பண்ணி பாத்துட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருவோம். இப்போ தாராளமா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். எடா எல்லாம் ஒன்னாலதான்டா, ஐடியா குடுக்கறேன்னு சொல்லிட்டு கடைசியில ஒத்தடம் குடுக்கறியடா. ஏன் ஐடியாவில எந்த மிஸ்டேக்கும் இல்லடா. ஏதோ உன் விதிவாசம், நீ உள்ள போன நேரத்துல அவளுக்கு பதிலா உங்க ஆத்தா உள்ள வந்துட்டா. நீ கண்ண மூடிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே. நீ நல்லா அதை பாத்துக்கிட்ட. நீ பாத்தது இல்லாம வீட்டுல உள்ளவங்க அத்தனை பேரும் அதை பாத்துக்கிட்டாங்க. அவங்க பாத்துட்டு உன் கண்ணு மூடியே பாத்துக்கிட்டாங்க. அவ்வளவுதான். என்னடா இது, என்னடா ரொம்ப வீங்கி இருக்கே. அது பிறந்ததுல இருந்தே அப்படிதான். அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஏங்க அழற, எங்க கிட்ட உன் பிரச்சனையை சொல்ல கூடாதா? நாங்க எல்லாம் சரி பண்ண மாட்டோமா? என்னன்னு கேளுடி. ஏன் இப்படி கத்துற? ஏய் நிஷா, ஏன் இப்படி அழற? என்னன்னு விஷயத்த சொல்லாமல அழுத்திட்டு இருக்கா. உன் லவ் ராஜோட எதுவும் ப்ராப்ளமா? ஆமாண்டி, ராஜு கூட தான் ப்ராப்ளம். என்னன்னு கேக்குறல்ல சொல்லு. அது கேட்டா உனக்கே ஷாக்கா இருக்கும். அது அது வந்து ஹலோ உங்களுக்குள்ளே பேசிக்கிட்ட அப்படி. அவ என்ன சொன்னா? அது ஒரு விவகாரமான விஷயம். அந்த விவகாரமான விஷயம் என்னன்னு சொல்ல. அவ லவ்வர் அலியா மாறிட்டானா? நிஜமாவா? என்ன இது, நான் எங்க போனாலும் அழிங்கள மாட்டேது. ஹாய், எனக்கு கம்பெனி கொடுக்க, நீங்க யாராவது மாறணும் நல்லா இருக்கும். டேய், அவன உதச்ச தண்ட திருந்து வா. அவன புடிடா. டேய், போது 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 போது, நிறுத்துங்க. என்னடா ஐயோ, என்னடா இது, ஏய் என்னடா இது வேஷம்?
அதை பாருங்களா, என் கீதாவுக்கு என் மேல அன்பு இருக்காரு, ஏன் தெரிஞ்சதுக்காக தான் நான் அப்படி அழியா நினைச்சேன். அது தெரியாம என்ன பின்னிட்டீங்களா? ஏய் கீதா, இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏய், ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், உன்னோட காதல் நினைவுச்சிடமா, இதை வச்சுக்கோ. பாவி பல்லு விலைக்கு பத்து நாள் இருக்கும் போல இருக்கு. முதல்ல அத விலைக்கு அப்புறம் உள்ள போ, அப்பதான் காதல் ஒர்க் அவுட் ஆகும், இல்லாட்டி ஒர்க்கே அவுட் ஆகும். கரண்ட் போச்சா? இன்னைக்குதான் படிக்கலாம் இருந்தேன், அதுவும் நடக்காது போல இருக்கு. கண்ணே, கரண்ட் கட் ஆனாலும் பௌர்ணமி நிலா மாதிரி உன் முகம் வெளிச்சமா இருக்கு. காதல வெளிப்படுத்தணும்னா இன்னும் தரணும்னு சொல்லுவாங்க, என் காதல வெளிப்படுத்துறதுக்கு எனக்கு வேற குடியே தெரியல, வழியே தெரியல. வா 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 வஞ்சன் மலரு. யாரோ மெயினா பண்ணிருக்காங்க, பரதேச பசங்க. என்ன கர்மம் ஒரு மார்க்கமாய்தான் இருக்கு. வரைக்கும் போகணும், பரவாயில்லையா? அம்மா, தம்பி எங்க கூப்பிட்டாலும் சந்தோஷமா வரும், போயிட்டு வாங்க. கடவுளே, சிசுவோட போவான்னு பார்த்தா கடைசியில பசுவோட போறானே, பார்க்கவே பரிதவமா இருக்கடா. பாலைவனத்துல ஒரு ரோஜா செடியை பூக்க வச்சவர், இவர் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணுங்க. என்னங்க இது, கவியரசு வைரமுத்து மாதிரி இவ்வளவு சுத்த தமிழ் பேசுறீங்க, அவனுக்கு புரியாதுங்க. அவன் கேரளா ஸ்டேட், சிம்பிளா பேசுங்க. உங்க ரெண்டு பேருக்கு இடையில நான் குறுக்க இருக்க விரும்பல, நான் வெளியே வெயிட் பண்றேன். நீங்களும் இருக்கணும், இன்னைக்கு சில முக்கியமான விஷயங்களை பேசி முடிவெடுக்கணும்.
யார்கிட்ட எப்போ எப்படி காதல் வரும்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க, அது உண்மைதாங்க. பாத்ரூம்ல உழைஞ்சிருந்து பார்த்தது, வீட்டுல வந்து டெஸ்ட் பண்ணது, இதெல்லாம் நினைச்சு பார்க்கும் போது முதல்ல எனக்கு ரொம்ப கோவம் வந்ததுங்க. அப்புறம் தான் அதுல இருக்கிற காதல் எனக்கு புரிஞ்சது. ஊர் உலகம் என்ன தப்பா பேசிட்டு போறாங்க? ஊர் கிடக்குதுங்க, ஊரு பொல்லாத ஊரு, பொல்லாத ஊரு. இந்த ஊரை பத்தி எனக்கு தெரியாது. எவ மேலயும் எங்க இருக்க கோவத்துக்காக சிட்டி பஸ் தீய வச்சு கொளுத்துவாங்க, அதுக்கப்புறம் நடந்து போவாங்க. அப்படிப்பட்ட முட்டா பசங்க இருக்கிற ஊரு. நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, யார் மேல எப்படி வேணாலும் எதுக்காக வேணாலும் காதல் வரும்னு. நீங்க சொல்லுங்க சிஸ்டர். நான் எங்க அம்மா பத்தி தான் இப்ப பேச வந்திருக்கேன். எங்க அம்மா இவர காதலிக்கிறாங்க. அவங்க எங்க அம்மா. நான் பிறந்த உடனே எங்க அப்பா இறந்துட்டாரு. அப்பத்துல இருந்து எங்க அம்மா எனக்காகவே தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவர் கூட அன்னைக்கு பைக்ல போனப்போ எங்க அம்மாவுக்கும் அடிபட்டுச்சு. ஆனா எங்க அம்மா அவங்கள பத்தி கவலைப்படாம இவருக்கு என்னாச்சோ ஏதாச்சும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் எங்க அம்மாவோட மனசு எனக்கு புரிஞ்சது. எங்களுக்கு நீ இப்ப யாருமே இல்ல, நீங்க தான் பக்கத்துல இருந்து எங்க அம்மாவுக்கும் இவருக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். நான் வரேங்க. பொறுமையா இருக்கணும் இந்த விஷயத்துல. நான் இப்பதான் ஒரு டிஃபன் கொண்டு வந்திருக்கேன், அதுக்கு முன்னாடி டிஃபன் வந்து உட்காந்துருக்கு. நல்ல ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு சொல்லிட்டியா? வயிற்றுச்சல கிளப்பாடா நிஷா வேண்டாம, ஞான் சாப்பிட வேண்டி தன் கையாலே இட்லி செஞ்சு அனுப்பிருக்காங்க. தெய்வீக காதல், பார்த்த காதல், பார்க்காத காதல், இன்டர்நெட் காதல், இமெயில் காதல் தான்டா கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப தாண்டா இட்லி காதலே கேள்விப்படுறேன். பதட்டப்படாதடா, உன் பிரச்சனை என்ன? நீ நிஷாவைத்தான் காதலிக்கிறன்னு அவளுக்கு தெரியப்படுத்தி ஆகணும், அவ்வளவுதானே? என்கிட்ட ஐடியா இருக்குடா. ஐடியாவா? ஐயோ ஆள விடு. உன்னி இந்த தடவை நீ போகணண்டா. நீ போறிய? என்ன ஞான் புட்டையும் பாளையும் எந்த அளவுக்கு பிரேமிக்கினதோ அந்த அளவுக்கு உன்னையும் நேசிக்கிறேன். சபாஷ், அப்படி இந்த கொண்டக்கடலை, மீனு, கட்டன் ஜாயா இதெல்லாம் சேர்த்து எழுது. ஓ பேஷா, அறிவு கட்ட முண்டோ லெவல் எட்டாது. சரக்கு மாஸ்டர் லிஸ்ட் மாதிரி இருக்கா, ஹோட்டல்காரன் புத்தி காமிச்சல நீயே கிழிச்சு போறாத. நான் சொல்றது எழுதுறா. அன்பே, நான் தாகம் கொண்டு இளநீரை கேட்டால் நீ தேங்காயை காட்டுகிறாயே. என்னடா இளநீர் தேங்காய்? நீ நிஷா தேங்காய் வாத்தா. ஓ அன்பே, நான் வாழ்க்கையுபை விரும்பினால் நீ வண்டி டயரை காட்டுகிறாயே. அது யாரு வாழ்க்கையுப்பு? வாழ்க்கையும் நிஷா. வண்டி டயரு அது ஆத்தா? சரியானு. அன்பே, நான் பூவிடம்தான் வண்டு தேனுள்ள விரும்பும் என்பதை நன்கு அறிவேன். நீயோ பூவாகி காயாகி பழுத்து அழியதுடன் தேன் கேட்கிறாயே, எப்படி தர முடியும்? அந்த பூவாரு நிஷா பழுத்து அழகியது. வாத்தா. ஓ தென்றலை தீண்டி இருக்கிறேன், ஆனால் தீயை தாண்ட விரும்பவில்லை. அன்பே, நீ எனக்கு மனைவியாக வேண்டும், மகளாக அல்ல. அல்ல, கையெழுத்து போட இடம் இல்ல. இல்ல என்னடா கரைய பத்திரமாடா கையெழுத்து போடுறதுக்கு? சும்மா அப்படியே கூட கொடுத்துட்டு போறேன். கூட நல்லா இருக்கடா. காதல் பைத்தியம் அல்ல.